நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி. உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் செத்து தொலைஞ்சாதான் இங்க நிறைய பேர் நிம்மதியாவே இருப்பாங்க. ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் தங்கச்சி மட்டும் என்ன ரொம்ப யோகியமா? இல்ல அவ என்ன சின்ன பாப்பாவா? என் பையன் சம்மதத்தோட மட்டும்தான் தப்பு நடந்துச்சா என்ன? உன் தங்கச்சி சம்மதிக்காம தான் இப்போ உன் தங்கச்சி கர்ப்பமா இருக்காளா? மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணிட்டு நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும் தானே? வசதியான வீட்டு பையனை தேடி பிடிச்சு அவனை மயக்கி அவனை வலையில விழ வச்சு அவன் மூலமா இப்ப கர்ப்பம் ஆயிட்டு கோவிலுக்கு வந்த இடத்துல இத பத்தி சொல்லி இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே சொல்லாம அவனுக்கு நிச்சயம் பண்ண போற நேரத்துல இது எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொன்னா இதெல்லாம் எதுக்காக? கேவலம் இந்த பணத்துக்காக தானே? யாருக்கு நீ வேணும் பணம்? உன் மனசுல இவ்ளோ பக்ர புத்தி இருக்கிறதுனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ இப்ப வசதியான இடத்துல இருக்கிறதுனாலதான் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் பார்த்தா உனக்கு இலக்காரமா தெரியுது. உன் பையன் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்டான், அவளை அம்மோன்னு விட்டுட்டு போறானேங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல. யாரடி அம்மோன்னு விட்டுட்டு போனா? நான் ஒண்ணு அம்மோன்னு விட்டுட்டு போகல. நீங்க கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ நடத்தினா யாருக்கு அசிங்கம்? என் பையனே இந்த தப்ப நான் பண்ணவே இல்ல. இவ வேற யார் கூட போய் கர்ப்பம் ஆகிட்டு இப்ப பழிய தூக்கி ஏன் மேல போறான்னு சொல்லி கேஸ திருப்ப முடியும். இது ஒன்ன காரணமா வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னால சந்தி சிரிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் காலம் முழுக்க என் பையன் இவளை கட்டாம இந்த லக்ஷ்மியோட பொண்ணுக்கு வேற கல்யாணமும் ஆகாம உன் மொத்த குடும்பத்தையும் குழி தோண்டி புதைச்சிரு வேண்டி இந்த இந்து. நீ எல்லாம் எனக்கு வர ஆத்திரத்தை கொண்டு யாரடி அடிக்க வர? ஒண்ணு கையவரே தொங்கிட்டு சக்தி கையவிடன்னு சொல்றல்ல கையவிடு. பாரு, நான் உன்கிட்ட பொறுமையா நிதானமா கெஞ்சி கேட்டது என்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஆனா எப்போ என் தங்கச்சியோட வாழ்க்கைய நீ சீரழிச்சு சின்ன பின்ன ஆக்குவேன்னு என் கிட்ட எப்ப சொன்னியோ நான் உன்ன சும்மா விடவே மாட்டேன். இப்ப சொல்றேன், நீ பேசி வச்ச கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாரு. அந்த கல்யாணத்தை நடத்த விடாம இந்த சக்தி நிறுத்துவா. பாக்கலாண்டி, இதுக்கு முன்னாடி சிவா விஷயத்துல நீ நிறைய தில்லாலங்கடி வேலை பாத்திருக்கலாம். சிவா கிட்ட எமோஷனலா பேசி என்னென்னமோ பண்ணி அவனை மயக்கி ஓ வலைக்குள்ள விழ வைக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அதனாலதானே அந்த கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா இப்ப நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறதே இந்த இந்து தாண்டி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, போடி. ஏய், முதல்ல எப்பவுமே தோக்கிறதுக்கான அறிகுறி அவங்க கண்ணலதான் தெரியும். அந்த அறிகுறி இப்ப உன் கண்ணல தெரிஞ்சிருச்சு. அந்த பயத்தை நான் உன் கண்ணல பாத்துட்டேன்டி. இனிமே அடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகல. என் பேரு சக்தி இல்லடி. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல. இறந்து போன என் அம்மா சீதாவோட பொண்ணே இல்லைன்னா